நண்பர்களே ஹெட்லைன்ஸ் டிவியினுடைய ஆடுகளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பா சர்ச்சை சட்டம் சாமானியர்களுக்கு மட்டும்தானா என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இது போன்ற விவாதங்களை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்டை பதிவிடுங்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இப்பார் சர்ச்சை, அதாவது இந்த கொரோனா ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு, அதாவது ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கு இ பாஸ் என்ற நடைமுறையை அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த இ பாஸ் என்னென்ன ஒரு முக்கியமான எமர்ஜென்சி விஷயம், மருந்து வாங்குறதா இருக்கட்டும் இல்லை டெத்து இது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான், திருமணம் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் செல்லலாம் என்று ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ரீசன் சொன்னால் மட்டும்தான் அந்த இ பாஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் சினிமா பிரபலங்கள், திரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், திரு காமெடி நடிகர் சூர்யா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு இரண்டு மூன்று படங்களில் நடித்திருக்கிற திரு விமலா இருக்கட்டும், இவர்கள் இந்த இ பாஸை வாங்கினார்களா வாங்கவில்லையா, பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா, இவர்கள் விஐபி போர்வையில் இருப்பதனால் இவர்களுக்கு ஒரு சட்டமா, அரசு இதனை எப்படி பார்க்கிறது, இதை எப்படி கையாள்கிறது என்பதுதான் பொதுமக்கள் மிகவும் வேதனையோடு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் சொல்லி கொண்டு வருகிறார்கள். காரணம், சினிமா நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து ஆர்கே ஃபார்ம்ஸ் கேளம்பாக்கம் புதுப்பாக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்ட, அதாவது காஞ்சிபுரம் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சென்னையிலிருந்து சென்று இருக்கிறார். எப்போ போயிருக்காருன்னா ஜூன் 21ஆம் தேதி போயிருக்கார். ஜூன் 19லேருந்து ஜூலை 5 வரைக்கும் இந்த சென்னையில் ஃபுல் பொது முடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் 21ஆம் தேதி சென்று இருக்கிறார். 26ஆம் தேதி ரசீது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அவருடைய பில்லு வந்து 23ஆம் தேதி ஃபைன் கட்டியிருக்கிறதாகவும், 26 அந்த ஃபைன் கட்டின ரசீது கிடைச்சதாகவும் ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. அதாவது அவர் வந்து சீட் பெல்ட் போடலை, அதுக்காக 100 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் இ பாஸ் அப்ளை பண்ணியிருக்கிறார். எப்படி அப்ளை பண்ணியிருக்காருன்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு அப்ளை பண்ணியிருக்கார். ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் போயஸ் தோட்டத்தில் இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சினா பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை நாடக்கூடியவர், சென்னை சேபிள்ஸ் இருக்குது, அப்போல்லோ இருக்குது, ஆனால் மருத்துவ எமர்ஜென்சின் என்று ஒரு இ பாஸை போட்டுவிட்டு தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு செல்வதற்கு காரணம் என்ன, இதை எப்படி அவர்கள் இ பாஸ் கொடுத்தார்கள். ஆனால் அந்த டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி முன்பின் முரணாக இருக்கிறது. சென்னை மாநகராட்சி கமிஷனரை கேட்டால் அவர் போனாரா அப்படி என்று தெரியவில்லை, நாங்கள் பார்த்து சொல்கிறோம், இ பாஸ் வாங்கினாரா வாங்கலையான்னு பார்த்து சொல்கிறோம் என்று மாநகராட்சியினுடைய கமிஷனர் சொல்கிறார். இது ரொம்ப யோசிக்கத்தக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அன்றாடங்காட்சிகள், தினசரி கூலியாளர்கள், வேலைக்கு செல்பவர்கள் ஒழுங்காக தன்னுடைய உண்மையான காரணத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்ட எல்லையிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அனுப்ப முடியாது என்று சொல்லி காவலர்கள் தடுத்து திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், வாகனத்தை பறிமுதல் செய்கிறார்கள். ஆனால் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும், இந்த விவிஐபி கேடரில் விஐபி கேடரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் காவல்துறையினரும் மாநகராட்சி நிர்வாகமும் எதற்காக சலுகை காட்டுகிறது? நான் ரஜினிகாந்த் என்பதற்காக மட்டும் பேசவில்லை, ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இவர்கள் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றவரு தான் சிஸ்டத்தை ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உடந்தையா? காவல்துறை ஏன் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தவில்லை, திருப்பி அனுப்பவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்பு பார்த்தோமே ஆனால் இவர் ரஜினிகாந்தினுடைய சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது.
இந்த நடிகர் சூரி விமல் அவர்கள் கொடைக்கானல் சென்றிருப்பதாகவும் அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஒரு மீன் பிடித்திருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் ஃபோட்டோஸ்லாம் பரவிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கே எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரிஜம் லேக். அந்த பேரிஜம் லேக் எங்கே இருக்குன்னா கொடைக்கானல் டாப்ஹில்ஸு. கொடைக்கானல் டாப்ஹில்ஸில் எங்கே இருக்குன்னா குக்கல் ஏரியா, கிட்டத்தட்ட கேரளா பார்டர். அனுமதி பெற்று அந்த வனத்துறை உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் March 3rd அங்கே சுற்றுலா வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது. அப்போது இ பாஸ் எப்படி கிடைச்சிது? லோக்கலில் இருக்கிறவங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், கொடைக்கானலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தான் இ பாஸ் கிடைக்கும். அப்போ இவர்களுக்கு எப்படி இ பாஸ் கிடைச்சிது? எப்படி சூரி விமல் அத்துடன் இரண்டு இயக்குநர்கள் சென்றிருக்கிறார்கள், அந்த பேரிஜம் லேக் உள்ளே போயிருக்காங்க, அனுமதி எப்படி வாங்கினார்கள், வனத்துறை ஊழியர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள், ஆனால் இன்றைக்கு வனத்துறை ஊழியர்கள் 3 சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூரிக்கும் விமலுக்கும் 2000 ஃபைன் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஊடகத்துறையிலிருந்து என்ன கேள்வி கேட்கிறோம் என்றால், ஒரு மக்களின் சார்பாக ஒரு சாமானியன் என்ன கேட்கிறான் என்றால், ஒரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போனால் கொரோனாவில் டெஸ்டிங் உண்டு, அந்த டெஸ்டிங் ஏன் எடுக்கலை, அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் வர வரைக்கும் இவங்களை ஏன் வெயிட் பண்ணலை, இவங்க திரும்பி சென்னை வந்ததுக்கப்புறம் இவர்கள் ஏன் 14 தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளவில்லை, இதுதான் வந்து கொரோனாவுடைய அடிப்படை விதி. இதை ஏன் இவர்களுக்கு மட்டும் இந்த விதி பொருந்தாதா என்ற கேள்விகள் மிகப்பெரிய அச்சத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. சட்டம் சாமானியர்களுக்கு மட்டும்தானா, ரஜினிகாந்துக்கோ இல்லை இயக்குநர்களுக்கோ அல்லது சினிமா துறையை சார்ந்த ஹீரோக்களுக்கோ ஹீரோயின்களுக்கோ கிடையாதா? சில அரசியல்வாதிகளும் மாவட்டம் விட்டு மாவட்டம் போயிருக்கிறார்கள், சென்னையில் முக்கியமான விஷயங்களெல்லாம் கூட கலந்து கொள்ளாமல் வேறு வேறு இடத்திற்கெல்லாம் போய் வந்திருக்கிறார்கள், அதெல்லாம் சர்ச்சையில் இருக்கின்றன. இ பாஸ் முறை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, இவர்களுக்கு எப்படி கிடைத்தது, ஏன் சாமானியர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் மக்களின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த குக்கல் ஏரியான்னு சொன்னேன் இல்லையா, டாப் லிஸ்டின் கொடைக்கானல், கேரளா, அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர், அது அந்த வராக நதி பழனி மலையிலேருந்து வராக நதி கரையது, அங்கே வந்து தண்ணி வந்து அந்த பேரிஜம் லேக்குக்கு போகும். அந்த பேரிஜம் லேக்குக்கு போகக்கூடிய இடத்துல இவர்கள் எப்படி சென்றார்கள், இவர்களுக்கு எப்படி இ பாஸ் கிடைச்சிது, அந்த இ பாஸை எங்கெந்த போகிற வழியில் செக் போஸ்ட்டில் எங்கெங்கே காட்டினாங்க, அப்படி இ பாஸ் வாங்கலைன்னா அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள் துணையாக இருந்தார்களா, அல்லது நடிகை நடிகர்கள் இயக்குநர்கள் என்று சலுகைகள் காட்டப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதன்படி பார்த்தோமேயானால் 3 வனத்துறை நிர்வாகிகளுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் வனக்காவலர் சைமன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்பு வேட்டை தடுப்பு காவலர் அருண் மற்றும் பிரபு அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 3 சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில். ஆனால் இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த கொரோனா COVID-19 இந்த காலகட்டத்தில், இந்த பொது முடக்க காலகட்டத்தில் ஒரு நேர்மையாக இ பாஸ் அப்ளை செய்து அந்த இ பாஸுக்காக காத்து கிடக்கிற பொதுமக்கள், அன்றாடங்காட்சிகள், வேலைக்கு செல்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இ பாஸ் கிடைக்காத சூழ்நிலையில் ரஜினிகாந்துக்கும் விமலுக்கும் காமெடி நடிகர் சூரிக்கும் சில அரசியல் பிரபலங்களுக்கும் மட்டுமே இ பாஸ் எப்படி வழங்கப்படுகிறது? தமிழக அரசு இதற்கு தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வை சொல்ல வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறைன்னு அண்ணா சொல்வார், அது ஏழைகளுக்கு எட்டாத விளக்குன்னு சொல்வார். அது மாதிரி தான் இருக்குது. இப்போது அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டமாக இருக்கிறது, சினிமாக்காரர்களுக்கு ஒரு தகுந்த சட்டமாக இருக்கிறது, ஆனால் சாமானியர்களுக்கு மட்டும் சட்டம் எட்டாத கனியாக இருப்பதற்கு மக்கள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் சரிக்கு சமமாக இந்த கொரோனா காலத்தில்
விவிஐபினா ஒரு மாதிரி, விஐபினா ஒரு மாதிரி, சாமானியர்கள்னா ஒரு துச்சமா ஏன் மாநகராட்சி அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் என்று மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாமானியர்கள் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இபா சர்ச்சையில் ஒழுங்கான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதா, பின்பற்றப்பட்டால் ஏன் எங்களுக்கு அந்த இபாஸ் வழங்க முடியவில்லை, ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் செல்ல முடியாததற்கு காரணம் ஏன், ரஜினிகாந்தை மாவட்ட எல்லையிலிருந்து திருப்பி அனுப்பப்படவில்லை, ஏன் சூரியும் விமலையும் திண்டுக்கல் மாவட்ட எல்லையிலிருந்து திருப்பி அனுப்பப்படவில்லை, அவர்கள் மட்டும் நினைத்த இடத்திற்கு எப்படி சென்றார்கள், இது போன்ற கேள்விகள் எல்லாம் வலைத்தளங்களில் பொதுமக்கள் கேள்வி கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அரசியல் பிரபலங்களுக்கு மட்டும் எப்படி இபாஸ் கிடைக்கிறது, மக்கள் மிக வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஊரடங்கு மட்டும் தீர்வல்ல, சமூக இடைவெளியும் இவர்கள் பின்பற்றினாலும் கூட, பொதுமக்கள் பின்பற்றினாலும் கூட, பொதுமக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கடி, தமிழக அரசு பொதுமக்களை வஞ்சிக்கிறதா, பொதுமக்களுக்கு மட்டும் சாமானியர்களுக்கு மட்டும் தனி சட்டமா, என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோடு நாங்களும் களத்தில். வணக்கம்.